அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த வழக்கில் வந்து பேரறிவாளன் நிரபராதி இல்லை, முதல்வர் அவரை போய் நேரில் சென்று பார்ப்பது இதெல்லாம் வந்து முதல்வரே சட்டத்தை மீறி செயல்படுகிறார் அப்படின்றார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிப்பதற்கு அண்ணாமலை யாரு? இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதா, இல்லை அண்ணாமலை போன்ற பாசிச சக்திகளினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதா? ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கான எந்த அடிப்படை தகுதியுமே இல்லை. பிஜேபியை பார்த்தும் நம்ம அதுதான் கேட்குறோம், குறிப்பாக ஐயா அண்ணாமலை போன்றவர்களை பார்த்து கேட்குறோம். 31 வருஷமாக இவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? பேரறிவாளன் அவர்கள் நன்றி செலுத்துவதற்கான பட்டியல் என்பது இன்னும் பெருசாக இருக்குங்க, அதெல்லாம் கொண்டாட்டமே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல் இதை யாரும் இங்கே கொண்டாடலைங்க, இது கொண்டாட்டமா? பார்க்குறவங்களாம் கண் கலங்குறாங்க. பாசிசத்துக்கு எதிராக நாங்கள் வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாநில உரிமைக்கு எதிராகவும் மனிதத்துவத்துக்கு எதிராகவும் பாசிச பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்துட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்களே, நாங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். நாகாலாந்தில் கொன்னீங்களே காங்கிரஸ் ஆட்சியில், காஷ்மீரில் கொன்னீங்களே, தமிழர்களை கொன்று குவித்தீர்களே, ஆந்திராவில் வந்து நக்சலைட்டுங்கிற பேரில் வந்து அப்பாவி மக்களை கொன்று குவித்துருங்களே, அதுக்கெல்லாம் மறு விசாரணை வைப்போமா? காங்கிரஸ் கட்சி வாயில் துணியை கட்டிக்கிட்டு போராடுறது அதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் பேசுவதும் நீதிமன்ற அவமதிப்பு. இந்த நாட்டின் சட்டத்துக்கு உயிர் இருக்குன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும். சந்திரசுவாமிகளும் சுப்பிரமணிய சுவாமியும் இணைந்து திட்டமிட்டு நீண்ட நாள் அதற்காக பல வேலைகளை செய்து ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சிட்டே இருக்கார், திருத்தி வேலுச்சாமி அவர்கள். அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் சொல்லி கோர்ட்டில் நின்று அவர் வந்து நிரூபணம் செய்திருக்கிறார். ஆனால் சுப்பிரமணிய சுவாமி தண்டிக்கப்படவில்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பார்த்து நான் வந்து கேட்குறேன், இந்த கேள்விகளுக்கு அவர்களை வந்து பதில் சொல்ல சொல்லுங்கள். எவ்வளவு கொடுமைகளை நீங்கள் வந்து செஞ்சீங்க, எத்தனை தமிழ் பெண்களை நீங்கள் வந்து கற்பழித்தீர்கள், இந்த கொடுமைகளெல்லாம் செய்த அந்த பாவிகளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? காங்கிரஸ்காரர்களை என்ன தண்டனை கொடுப்பீங்க? பிஜேபிக்காரர்களை உங்களுக்கு உண்மையாகவே சூடு சோரணை இருந்துச்சுன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளில போ, அதுதான் நீங்கள் ராஜீவ்காந்தி மேலே உண்மையாக நீங்கள் பற்று வச்சுருக்கிறீங்கன்னு நாங்கள் வந்து உறுதியாக நம்புவோம். சும்மா என்ன வாயை கட்டிட்டு என்னையா போராட்டம்? இனிப்பு கொடுத்து இந்த விடுதலையை கொண்டாடினார்களோ அப்போவே வெளில போயிருக்க வேண்டியதானே, அதான்டா ரோசமான உள்ளவனுக்கு. எப்போ பேரறிவாளன் அவர்கள் ஓபிஎஸையும் இபிஎஸையும் சந்தித்து அவர் நன்றி செலுத்தினாரோ, எப்போ வந்து அதிமுக காரர்கள் நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா சட்டசபையில் பேசினதை, இந்த ஈழத்தமிழ் ஏழு தமிழர் விடுதலை குறித்து ஜெயலலிதா அம்மா சட்டசபையில் பேசியதை எடுத்து இதற்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி அவர்கள் போட்டு எப்போ கொண்டாட ஆரம்பித்தார்களோ அப்போவே ரோசமான சூடு சோரணை இருந்தால் பிஜேபி அதிமுக உறவை முறித்து கொண்டு கூட்டணியிலேருந்து வெளியில் போயிருக்கணும். அதுக்கான யோக்கியதை கிடையாது. கூட்டணியை விட்டு வெளியில் போனால் கூட்டி அல்லுனா கூட 10 பேர் இருக்க மாட்டான். நீங்கள் உட்காந்துக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்துகிறேன், என்ன கட்சியிலேருந்து என்னையா வெளில போகிறது? கூண்டோட அத்தனை பேரும் போ. ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே எதிர்பார்த்த ஒரு வெற்றியை அந்த வெற்றி. அதனால் இது வந்து ரொம்ப தப்பு. உங்களுக்கு ரோசமான இருந்தால் கூட்டணி கட்சியை விட்டு வெளியில் போய் நின்று போராட்டம் அருவி, இல்லைன்னா மூடிட்டு எல்லாம் போ. வெறும் அரசியலுக்கு செயல்படுவதை அண்ணாமலை அவர்களும் அழகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஐயா மதிப்புக்குரிய அழகிரி அவர்களும் நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் வந்து கமலாலயத்துக்கு எதற்காகவும் செல்லக்கூடாது என்று இருக்கக்கூடிய நான் அண்ணன் கட்டளையிட்டார், அண்ணனுக்காக என் அண்ணனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரந்து, ஏழு தமிழர்களுடைய விடுதலை தான் நமக்கு முக்கியம், நம்முடைய எதுவும் நமக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி நான் கமலாலயத்துக்கு போய் மருத்துவர் அருண்ஜினியாவும் நானும் போய் அம்மா தமிழிசை அவர்களை பார்த்து நாங்கள் வந்து பேசி இந்த கடிதமெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். வணக்கம். வணக்கம் தம்பி. 31 ஆண்டுகளுக்கு பின்னாடி நேற்று வந்து பேரறிவாளன் விடுதலை ஆகியிருக்கிறார். இதில் வந்து தீர்ப்பில் 2 முக்கியமான விஷயங்கள், தமிழக சட்டசபை இங்கே அமைச்சரவை கூடி எழுப்பப்பட்ட தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்யாமல் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கார், ஆளுநர் தலையிலையும் குட்டு வச்சிருக்கு இந்த தீர்ப்பு. தீர்ப்பு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப தாமதமாக கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன். இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை ஆட்சி செய்கிற காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி கட்சியும் இதுக்கு வந்து அடிப்படையான காரணம். நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி 2018 5 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து தீர விசாரித்து விட்டு இவர்களை மாநில அரசு
விடுதலை செய்யலாம். இந்த வழக்கை மத்திய அரசு நடத்தியதால் அவர்கள்ட்ட ஒரு கன்சன், அவர்கள்ட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு மாநில அரசு விடுதலை செய்யலாம் அப்படின்னு அப்போவே வந்து அறிவிச்சிட்டாங்க. உடனே அன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சியாளராக இருந்த பெருமதிப்புக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் உடனேயே தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 3 நாட்களில் மத்திய அரசு எனக்கு முறையான அறிக்கை தரவில்லை என்று சொன்னால் நானே அவர்களை விடுதலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க. எப்படி வந்து பேரறிஞர் அண்ணா காலத்தில் ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அதுபோல் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னாங்கல்ல, அது இப்போ வரைக்கும் அது உண்மைன்னு ஆகிக்கிட்டே இருக்குது. அது எதுக்கு அந்த போஸ்டிங்கை என்ன செய்கிறாங்க அவங்கன்னு எங்களுக்கு வந்து புரியல. ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த 7 தமிழர்களையும் விடுதலை செய்யணும், நீட்டு தேர்வு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து போட்டு கவர்னருக்கு அனுப்பி வச்சா அவரோட வேலை என்ன? அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது தானே, அல்லது யாருக்கு அனுப்ப சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கையெழுத்து போட்டு அனுப்புறது தானே அவருடைய வேலை. அவர் வாங்கி சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆக இது வந்து ஒட்டுமொத்தமாக மாநில உரிமையை பறிக்கிற ஒரு விஷயமாக அது வந்து இருந்துச்சு. இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி பெருமதிப்புக்குரிய நாகேஸ்வர ராவ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேரறிவாளன் அவர்களுக்கான விடுதலை என்பது மாநில அரசுகளின் அதிகாரத்தை, அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுகிற ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வந்து இருக்குது. அதனால் இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பின் சாரத்தின்படி நிரபராதிகளாக இருக்கிற மீதி இருக்கக்கூடிய 6 தமிழர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த வழக்கில் வந்து பேரறிவாளன் நிரபராதி இல்லை, மற்றவர்களும் நிரபராதி இல்லை. சுப்ரீம் கோர்ட் தனக்கே உள்ள சிறப்பு அதிகாரமான அந்த 142 Article 142 பயன்படுத்தி இவங்களை விடுவிச்சிருக்காங்க. இவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஆனால் வந்து சட்டத்தை மீறியதாக இங்கே அவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, முதல்வர் அவரை போய் நேரில் சென்று பார்ப்பது, இதெல்லாம் வந்து முதல்வரே சட்டத்தை மீறி செயல்படுகிறார் அப்படின்றார். இல்லை, இப்போ உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்படணும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிப்பதற்கு அண்ணாமலை யார் நான் கேட்குறேன்? இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதா, இல்லை அண்ணாமலை போன்ற பாசிச சக்திகளுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதா? சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசுகிற அண்ணாமலை போன்றவர்களுக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கான எந்த அடிப்படை தகுதியுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுதுங்க. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக அண்ணாமலை போன்றவர்கள் இவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நான் கேட்குறேன், 31 வருஷமாக இந்த வழக்கு நடக்குதுங்க. 31 ஆண்டுகாலமாக நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. சிபிஐ விசாரணை செய்த அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் பிழையாக கருத்துக்களை பதிவு செய்து விட்டோம், இவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்வார் ஐயா? அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தான் சொல்கிறாரு. அந்த விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தியாகராஜன் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவர்களுடைய வாக்குமூலங்களை எல்லாம் சிலது முன்ன பின்ன சேர்த்து கீத்து எழுதி இவர்களை குற்றவாளியாக்கி இந்த கேஸை முடிச்சிடணும்னு சொல்லி இவங்க மேலே பழியை போட்டு விட்டோம், இவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களை. ஐயா, நீதியரசர் கேட்டி தாமஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இவர்கள் யாரும் குற்றவாளிகள் இல்லை, குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற காங்கிரஸை பார்த்தும் அதை தான் கேட்குறோம், பிஜேபியை பார்த்தும் நம்ம அதை தான் கேட்குறோம், குறிப்பாக ஐயா அண்ணாமலை போன்றவர்களை பார்த்து கேட்குறோம். 31 வருஷமாக இவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஆனால் தீர்ப்பை வரவேற்கிறாங்க, நாங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலே என்ன பேச்சு இருக்குது? நிறுத்திக்க வேண்டியதானே, அதுக்கு மேலே என்னங்க பேச்சு இருக்குது? 31 வருடமாக எந்த
எந்த விதமான உரிமையும் அற்று சிறை கொட்டடிக்குள் அடைக்கப்பட்டு கிடந்த ஒருத்தனுக்கு இன்றைக்கி ரெக்க முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அவன் தான் விரும்புகிறவர்களை போய் சந்தித்து எனக்காக நீங்கள் போராடிருக்கீங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போராடிச்சா, திமுக தான் போராடிச்சா அப்படின்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியாதுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைத்து அது பல்வேறு ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் செலுத்தி இந்த ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்ததுங்க. ஏழு தமிழர் விடுதலையில் ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி கூட வந்து இப்போ அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல அவங்க போராடி இருக்காங்க. கருமுனை கூட்டத்தில் கூட பேசி பங்கெடுத்திருக்காங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது அவர்களை பார்த்து இவங்க வந்து நன்றி சொல் சொல்கிறதுல என்ன இருக்குது? இப்போ நீங்கள் எடுத்துங்க, ஐயா மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் எடுத்துங்க. இப்போ நாங்கள் வந்து அவர் வந்து திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்காருன்னு அரசியலாக பேசுகிறது வேறு, ஆனால் இந்த ஏழு தமிழர் விடுதலையில் மூன்று தமிழர்கள் வந்து தூக்கு தண்டனை உறுதியாகிவிட்டது, தேதி குறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அதற்காக பணம் செலவு பண்ணி அதற்காக நேரம் செலவிட்டு உச்சபட்சமாக யாரை பிடிச்சா இந்த மூன்று தமிழர்களை வந்து காப்பாற்றலான்னு சட்ட போராட்டம் நடத்தினதில் வைகோ அவர்களை நம்ம வந்து தவிர்க்க முடியுமா? வெளியில் சுதந்திரமாகி வெளியில் வந்த பேரறிவாளன் வைகோவை சந்திக்காமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பாப்போம். ஆர்டிஐயில் போட்டு இந்த கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட போது திருச்சி வேலுச்சாமி அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருங்க, இதில் வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக நின்றவர், ஐயா சுப்பிரமணிய சுவாமியை குற்றவாளி ஆக்கியவர், உண்மையான குற்றவாளி சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லி அவரை குற்றவாளியாக ஆக்கியவர், சந்திர சுவாமியை குற்றவாளியாக ஆக்கியவர் வந்து திருச்சி வேலுச்சாமி அவர்கள். என்னுடைய நான் அங்கே தான் போகணும்னு நினச்சேன். இந்த இந்த இதில் வந்து சுப்பிரமணிய சுவாமியோட ரோல் அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான ஒன்று, அது நிறைய பேர் பேசுகிறதே இல்லை. இந்த வழக்கு சம்மந்தமாக அவரை ஒரு ஆங்கில ஊடகம் பேட்டி எடுக்கிறாங்க, அப்போ வந்து இது ரிவ்யூ போகணும் அப்படின்லாம் கருத்து சொல்கிறாரு. இல்லை நான் அதுக்கு வர்றேன். அப்போ அந்த கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட போது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஆர்டிஐயில் போட்டு ஒரு விவரம் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, அந்த கருணை மனுக்களை நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த அமைச்சர்கள் ஆய்வு செய்து பரிந்துரை செய்தார்களா நிராகரிக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ ஆர்டிஐயிலிருந்து அவருக்கு ஒரு ரிட்டன் லெட்டர் வருது, இல்லை அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணி அந்த பரிந்துரை செய்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அந்த கருணை மனுக்களை நிராகரித்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதும் அதை வந்து அவர் வந்து பேட்டியில் வந்து சொல்கிறார், இது வந்து தப்பு, இட் இஸ் அகேன்ஸ்ட் இந்தியன் ஃபினல் கோட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து திருச்சி வேலுச்சாமி சொல்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு டெல்லியிலே இருந்த வைகோ அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லி இங்கிருந்து இரவோடு இரவாக அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்து அந்த கருணை மனுக்கள் தள்ளுபடி செய்ததில் சட்டத்துக்கு புறம்பான செயல் இருக்குது என்பதை நிறுவி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்போ திருச்சி வேலுசாமியை மதிப்புக்குரிய அண்ணன் பேரறிவாளன் சந்திக்காமல் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இதற்காக முன்னணியில் நின்று வேலை செய்தவர்கள் இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கிற போது யாருனே இந்த ஏழு பேருடைய யாரார் இவங்கெல்லாம் இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன என்பது தமிழகத்துக்கு சுத்தமாக தெரியாத இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆறு மாத காலம் அண்ணன் செந்தமிழன் சீமான் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்படி அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஐந்து தமிழர்களை, அக்கா மட்டும் ஒரு பெண்கள் சிறைச்சாலையில் இருந்ததுனால அவங்கள சந்திக்கலை, ஐந்து தமிழர்கள் ரவிச்சந்திரன் தவிர்த்து மீதி ஐந்து பேருமே ஒரே சிறைச்சாலையில் வேலூரில் இருக்கிறாங்க. அந்த ஐந்து பேரையும் அண்ணன் வந்து தொடர்ச்சியாக சந்திக்கிறார். சீமான் அவர்கள் செல்வதற்கு முன்பு இந்த ஐந்து பேரையும் பார்க்க வந்தவங்களோட பதிவு மொத்தமே 3000 தான். ஆனால் சீமான் அவர்கள் சென்ற பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே 50,000 பேர் இந்த ஏழு பேரையும் பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவே இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குங்க. அப்போது செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியில் வந்த உடனேயே ஒரு முழக்கம் வைக்கிறார். ஏழு தமிழர் விடுதலை என்பது இனத்தின் விடுதலை அப்படின்னு ஒரு முழக்கம் வச்சார். அதோட நிறுத்தலை, வேலூரில் இந்த ஏழு தமிழர் விடுதலைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்துகிறார். அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை தமிழகம் முழுவதும் முன்னெடுத்து அதை பரவலாக்குறார். செந்தமிழன் சீமானை பேரறிவாளன் அவர்கள் சந்தித்து நன்றி சொல்லணுமா வேண்டாமா சொல்லுங்க? அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவர் பாராட்டப்படுறாரு. இப்போ வந்து ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழு தமிழர் விடுதலையை முன்னெடுத்துச்சு,
கொள்கை ரீதியாக நம்மளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் எதிரெதிராக இருக்கு, அவங்க முன்னெடுத்ததை போய் நம்ம ஏன் முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கலையே. அவங்க எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து அதை தொடர்ந்து எடுத்து முன்னெடுத்து இன்றைக்கு கொண்டு வந்து அது ஒரு வெற்றி அப்படிங்கிற இடத்துல வந்து திமுக இன்றைக்கி வந்து கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு பெரும் பங்கு மதிப்புக்குரிய நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அவரை பார்த்து நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்போது பேரறிவாளன் அவர்கள் நன்றி செலுத்துவதற்கான பட்டியல் என்பது இன்னும் பெருசாக இருக்குங்க. அதெல்லாம் கொண்டாட்டமே கிடையாது, கொண்டாட்டம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு தங்களுக்காக இப்போ ஊர் பேர் தெரியாதவங்களாம் வந்து உழைச்சிருக்காங்க. இதில் இப்போ என்னையே எடுத்துங்க, பேரறிவாளன் அவர்கள் என்னை அழைத்தாங்க. அழைத்து தமிழக திரைப்படை துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து இதை கொஞ்சம் முன்னெடுத்து பேசினாங்க அப்படின்னா மீடியாவெலாம் பார்க்கும்ண்ணே, கொஞ்சம் ஒரு நெருக்கடியை வந்து நம்ம அரசுக்கு கொடுக்க முடியும்ண்ணே, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணே அப்படின்னு அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் என்னை வந்து கேட்டாங்க. அப்போ உடன் வந்து அண்ணன் சாந்தன் அவர்களும் முருகன் அவர்களும் இருந்தாங்க. அப்போ நான் வர்றேன், வந்து இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன், இயக்குனர் அமீர், இயக்குனர் ஆர்கே செல்லமணி போன்றவர்களுக்கெல்லாம் சந்தித்து இந்த விடயத்தை எடுத்து சொல்லி தமிழ் திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களையெல்லாம் நாங்கள் அழைச்சிக்கிட்டு போய் அவங்க இந்த மூன்று தமிழர்களையும் நாங்கள் சந்தித்து பேசி திரும்ப வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி ஒரு பெரும் அழுத்தத்தை நாங்கள் வந்து கொடுத்தோம். அது இந்தியா முழுவதும் பெரும் செய்தியாக அன்றைக்கு வந்து மாறியது, புரியுதுங்களா? அதே போல் வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருகிற போது அன்றைக்கு தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்ம ஐயா மதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்து அண்ணன் வந்து ஒரு கடிதத்தை வந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து அதை கொஞ்சம் எதிர்த்து பெருசாக வந்து பேசிடாமல் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் எப்படியாவது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அதற்கும் என்னைத்தான் அழைத்து அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் அந்த 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 கடமையை அந்த பொறுப்பை எங்கிட்ட வந்து கொடுத்தாங்க. நான் வந்து கமலாலயத்துக்கு எதற்காகவும் செல்லக்கூடாது என்று இருக்கக்கூடிய நான் அண்ணன் கட்டளையிட்டார், அண்ணனுக்காக என் அண்ணனை எப்படியாவது வெளியில் கொண்டு வர, இந்த ஏழு தமிழர்களுடைய விடுதலை தான் நமக்கு முக்கியம், நம்முடைய எதுவும் நமக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி நான் கமலாலயத்துக்கு போய் மருத்துவர் அருண்ஜினியாவும் நானும் போய் அம்மா தமிழிசை அவர்களை பார்த்து நாங்கள் வந்து பேசி இந்த கடிதமெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். அப்போ அவங்க அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு சொன்னாங்க, நானும் தமிழச்சி தான், ஏழு தமிழர் விடுதலைக்கு நான் ஒருபோதும் வந்து முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லுங்கள் தம்பிக்கு அப்படின்னு தமிழிசை அவர்கள் சொன்னாங்க. அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை போய் நாங்கள் பார்த்தோம். வழக்கறிஞர் அண்ணனுடைய வழக்கறிஞர் சிவா அவர்களும் தம்பி டேவிட் பெரியார் நாங்கள்லாம் போய் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து அவருக்கும் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் வந்து பேசினோம். அவரும் அதே தான் சொன்னார், நானும் தமிழன் தானே தம்பி, இந்த ஏழு தமிழர்களுடைய விடுதலை என்பது அதற்கு தடையாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன், அது எப்படி இருந்தாலும் என்னிடம் அது ஒரு கேள்வியாக நிச்சயமாக வரும், அப்படி வருகிற போது அவர்களுடைய விடுதலைக்கு நான் வந்து உதவுவேன் அப்படின்னு வந்து அவங்களாம் சொன்னாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து அண்ணன் நன்றி செலுத்தணும், பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்து அவர்கள் வந்து நன்றி செலுத்தணும். இப்படி வந்து இது வந்து அப்படி விரிஞ்சிக்கிட்டு தான் போகுமே ஒழிய இவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல் இதை யாரும் இங்கே கொண்டாடலைங்க. இது கொண்டாட்டமா? பார்க்குறவங்களாம் கண் கலங்குறாங்க. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண் கலங்குறாரு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக கட்டி பிடித்ததை விடவே முடியல, அந்த அளவுக்கு வந்து உட்காந்து கண் கலங்குறாங்க, புரியுதுங்களா? மரணத்தின் பிடியில் இருந்த அண்ணன் தோழர் செங்கொடி அவர்கள் தன்னுடைய உயிரை ஈகம் செய்து அந்த உயிர் ஈகம் என்பது மனதில் பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாக்கி நீதியரசர் சதாசிவம் அவர்களுடைய நெஞ்சை தச்சதால் இன்றைக்கி வந்து அண்ணன் காப்பாற்றப்பட்டு அவர் வந்து வெளியில் வந்திருக்காருன்னு சொன்னால் அது மறுபிறவி இல்லையா? 31 காலம் ஒரு மிகச்சிறந்த கதாநாயகன் அப்படி நாங்கள் அப்படி ஜெயிலுக்கு போகும்போது அவர் அந்த முழு உருவம் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு அவர் அந்த சிறை உடையில் வந்து அவர் நின்னார்னா அப்படியே ஒரு எம்ஜிஆர் நிற்கிறது மாதிரி இருக்கும் தக தகன்னு. இன்றைக்கி அதே அண்ணனை நம்ம வந்து பார்க்குற போது தலையில் வந்து முடி இல்லாமல் ஒரு வயோதிகமான ஒரு ஆளை பார்க்கும்போது நம்மளால் வந்து தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் தெரியுமா அண்ணாமலைக்கு? நான் கேட்குறேன். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை நம்ம வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில அதிகாரம், மனித உரிமை, பாசிசத்துக்கு எதிராக நாங்கள் வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாநில உரிமைக்கு எதிராகவும் மனிதத்துவத்துக்கு எதிராகவும் பாசிச பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்துட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்களே, நாங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். நாகாலாந்தில் கொன்னீங்களே காங்கிரஸ் ஆட்சியில், காஷ்மீரில் கொன்னீங்களே, தமிழர்களை கொன்று குவித்தீர்களே,
ஆந்திராவில் வந்து நக்சலைட்டுங்கிற பேரில் வந்து அப்பாவி மக்களை கொன்று குவித்துருங்களே, அதுக்கெல்லாம் மறு விசாரணை வைப்போமா? அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்களா? நான் கேட்குறேன், உங்களுடைய தலைவரை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் நன்னடத்தையின் அடிப்படையில் பல கொலைகளை செய்த, பல குற்றங்கள் புரிந்த பலரை நன்னடத்தையின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் சிறைச்சாலைகள் விடுதலை செய்த, அதுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீங்களா? அதை நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா? நான் கேட்குறேன், அதை நீங்கள் ஏற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ராஜீவ்காந்தி அப்படிங்கிறவருக்கு என்ன பெரிய சிறப்பு இருக்குது? அவர் இந்த நாட்டின் குடிமகன் தானே, சொல்லுங்கள். அவர் இந்த நாட்டின் முன்னாள் பிரதம மந்திரி அப்படிங்கிறதுக்காக ஒரு எந்த நீங்கள் குற்றத்தை நிரூபிப்பதற்கு 31 ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்தோம், குற்றத்தை நிரூபிக்க முடியல. 31 ஆண்டு கழித்து இவங்க குற்றவாளி கிடையாதுங்க, இவங்க மீதான குற்றத்தை நிரூபிக்க முடியலை. டெக்னிக்கலாக எந்த பாயிண்ட்டுமே இல்லை இவங்க குற்றவாளிங்க அப்படிங்கிறதுக்கு. அப்போ கோர்ட் வந்து விடுதலை செய்யுது அப்படின்னு சொன்னால் அதில் உக்காந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சி வாயில் துணியை கட்டிக்கிட்டு போராடுது, அதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் பேசுவதும் நீதிமன்ற அவமதிப்பு. இந்த நாட்டின் சட்டத்துக்கு உயிர் இருக்குன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து பொதுவெளியில் உட்காந்துட்டு விமர்சிப்பீங்களா நீங்கள்? அதனால் இது இப்படி இருக்குது. ஆனால் இது உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கோர்ட்டில் நிரூபணம் செய்கிறாரு மதிப்புக்குரிய திருச்சி வேலுச்சாமி. அவர் வந்து நம்ம ஐயா மதிப்புக்குரிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். அவங்க கோர்ட்டில் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கும் வேலுச்சாமி அவர்களுக்கும் நீதிமதிக்கும் நடந்த வாக்குவாதங்கள் எல்லாம் இணையதளங்களில் இன்றைக்கி வந்து பார்க்க கிடைக்குது. சுப்பிரமணிய சுவாமி எப்படி வந்து பிழன்று பேசுகிறாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ராஜீவ்காந்தி கொலை நடந்தபோது அவர் தமிழகத்தில் இருந்தாரா டெல்லியில் இருந்தாராங்கிறத எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதையெல்லாம் மிக அழகாக தோலுரிச்சு காட்டி, ஒரு தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிக்கிட்டவன் எப்படி நனைஞ்சு போயிடுவானா அதே மாதிரி வேர்வையில் நனைந்து தான் குற்றத்தை தானே, வேலுச்சாமியை தெரியுமான்னு கேட்டால் தெரியாது சுப்பிரமணிய சுவாமியினுடைய பதில். ஜட்ஜு கேட்குறாரு, வேலுச்சாமியை தெரியுமா? தெரியாது. உங்கள் கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்காரு, அவர் எப்படிங்க உங்களுக்கு வந்து தெரியாது? என் கட்சியில் பல பேர் வந்து சந்திக்கிறாங்க, பல பேருக்கு நான் வந்து பொறுப்பு கொடுக்குறேன், எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது, இவரை நான் பார்த்ததே இல்லை. அடுத்த கேள்வி ஜட்ஜி வந்து கேட்குறாரு, ஏதோ ஒரு ஆவணத்தை சொல்லி அந்த ஆவணம் உங்களிடம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சுப்பிரமணியன் சாமி சொல்கிறாரு, அந்த ஆவணம் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய டிராவில் இருந்துச்சு, இவர் என் கட்சியிலேருந்து வெளியில் போகும்போது வேலுச்சாமி அந்த ஆவணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிறார். ஜட்ஜு ஒரு புன்னகையோடு கேட்குறார், நீங்கள் சுய நினைவோடு தான் பேசுகிறீங்களா சுப்பிரமணிய சுவாமி? இவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்போ சொல்கிறீங்க என் டிராவில் இருந்த ஆவணத்தை எல்லாம் திருச்சி இந்த வேலுச்சாமி தான் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்கிறீங்க அப்படின்னதும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அதிலிருந்து அத்தனை கேள்விகளுக்கும் தாறுமாறா தப்பு தப்பாகவே பதில் சொல்லி ஒரு விளம்பரத்தை டெல்லியிலே சுப்பிரமணிய சுவாமி பத்திரிகையாளர்களை சந்திப்பது போன்ற ஒரு விளம்பரத்தை உருவாக்கி அந்த விளம்பரத்தை முக்கியமான பத்திரிகைகளெல்லாம் முக்கியமான பக்கத்தில் வர வச்சு நான் டெல்லியில் தான் அன்றைக்கி இருந்தேன் அப்படின்னு ஒரு நிரூபணம் பண்ணுறாரு. ஆனால் உண்மையாக அவர் வந்து மதுரையில் இருந்திருக்கார். மதுரையில் அவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, புரியுதுங்களா? அப்போ ஏன் அவர் தண்டிக்கப்படலை? அவர் பிராமின் அப்படிங்கிறதுக்காகவா? எதுக்காக தண்டிக்கப்படலை? சந்திர சுவாமிகளும் சுப்பிரமணிய சுவாமியும் இணைந்து திட்டமிட்டு நீண்ட நாள் அதற்காக பல வேலைகளை செய்து ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சிட்டே இருக்கார் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் சொல்லி கோர்ட்டில் நின்று அவர் வந்து நிரூபணம் செய்திருக்கிறார். ஆனால் சுப்பிரமணிய சுவாமி தண்டிக்கப்படவில்லை. ஒரு நிரபராதி, 7 தமிழர்கள் நிரபராதிகள். அவங்களுக்கு இப்போ அக்கா நளினி அவர்கள் ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள தூக்கி வந்து நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கிறீங்க, எந்த கருணையுமே காட்டலை. இப்போ திமுக அரசை விட அவங்கள வந்து சிறை விடுப்பில் வந்து அவங்கள எல்லாரையும் வந்து பரவல் கொடுத்துருக்காங்க, விடுவிச்சிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வந்து பாராட்டுறோம், அதையெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த குறையும் சொல்லலை, அது வந்து ஏற்கக்கூடியது, அது ஒரு மனிதாபிமானத்தோடு அவங்க வந்து செயல்பட்டிருக்காங்க, அதையெல்லாம் நம்ம வந்து வரவேற்கிறோம். அதே நேரத்தில்
இன்னைக்கு வந்து சிறை விடுப்பில் இருக்கக்கூடிய அக்கா நளினி அவர்கள் ஒரு பெண் என்கிற அடிப்படையில் அப்பப்போ வந்து அவங்கள வந்து அதை வந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதிலாக சட்டம் 161 பயன்படுத்தி அவர் பெண் என்கிற அடிப்படையிலாவது அக்கா நளினி அவர்களை வந்து மாநில அரசு விடுதலை செய்திருக்கலாம். நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லுதுங்க, ஐயா மதிப்புக்குரிய நீதியரசர் நாகேஸ்வர ராவ் அவர்கள் ஒரு 4-5 தடவைக்கு மேலே சொல்லிட்டாங்க, இது மாநில உரிமைங்க, 161 பயன்படுத்தி நீங்கள் விடுதலை செய்யலாம். அப்புறம் 162 ஒரு சட்டம் இருக்குது, இப்போ 142 ஒரு சட்டம் இருக்குது. இது வந்து ஒரு பிரத்யோகமான ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டமாக இன்றைக்கு நம்மெல்லாம் வந்து அறிகிறோம். பேரறிவாளன் அண்ணன் பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்திருக்கக்கூடிய சட்டம் 142 என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை எப்போவாவது எங்காவது பயன்படுத்தக்கூடிய ஒரு ரேரான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி அண்ணன் பேரறிவாளன் அவர்களை ஐயா மதிப்புக்குரிய நீதியரசர் நாகேஸ்வர ராவ் அவர்கள் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு கேள்விகள் வந்து நிறைய எழுது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பார்த்து நான் வந்து கேட்குறேன், இந்த கேள்விகளுக்கு அவர்களை வந்து பதில் சொல்ல சொல்லுங்கள். இலங்கையில் 1987 அமைதிப்படைங்கிற பேரில் நீங்கள் போய் 88, 89, 90 வரைக்கும் அங்கே இருந்து எவ்வளவு கொடுமைகளை நீங்கள் வந்து செஞ்சீங்க, எத்தனை தமிழ் பெண்களை நீங்கள் வந்து கற்பழித்தீர்கள் சொல்லுங்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு போதனா வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அங்கே வந்து நீங்கள் பண்ணின அட்ராசிட்டி இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா சொல்லுங்கள். பள்ளிக்கூடங்களில் பூந்து அங்கே இருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய அழகான பெண் பிள்ளைகளை இராணுவ வீரர்கள் தூக்கிட்டு போனானே, மன்னிக்க முடியுமா, நெஞ்சு பொறுக்குமா நான் கேட்குறேன். எங்கள் பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தரும் 6 மாதம் 7 மாதத்துக்கு தலையில் தண்ணி ஊற்றி சீயக்காய் போட்டு தலையை கழுவாமல் பயந்து வீடுகளுக்குள்ளேயே வாழ்ந்தாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கிணறுல தண்ணி இழுத்து தான் தலை குளிப்பாங்க. பெண்கள் குளித்து கொண்டிருக்கிற போது இராணுவம் ஊருக்குள் புகுந்து விட்டால் போட்ட சீயக்காய் கண்ணிலெல்லாம் கசங்க, சீயக்காயை அலசக்கூட முடியாமல் அப்படியே ஓடி வர வேண்டிய இருக்குமேங்கிற பயத்தில் அச்சத்தில் இருந்தாங்க. அப்படி குளிக்க வேண்டும்னு சொன்னால் தன்னுடைய தாயை தங்கையை அண்ணனை தம்பியை அந்த முக்குட்டிச்சாலையில் நிற்க வச்சு இராணுவம் வருதான்னு பார்த்துக்க சொல்லிட்டு தலை குளித்தார்கள் எங்களுடைய பெண்கள். எவ்வளவு அச்சத்துக்கு உட்படுத்தியிருக்கு இந்த இராணுவம். எத்தனை முதியோர்களை வயசான பெண்களை தூக்கிட்டு போயிருக்கானுங்க சொல்லுங்கள். முட்டி போட வச்சு ஒரு கிராமத்தையே முட்டி போட வச்சு அழகான பெண்களை தமையனுக்கு முன்னால் கணவனுக்கு முன்னால் பெத்த தகப்பனுக்கு முன்னால் அழகான பெண்களை பிடிச்சி அவங்கள கட்டி அணைச்சி கூட்டிகிட்டு போகிறது, வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போகிறது, இந்த கொடுமைகளெல்லாம் செய்த அந்த பாவிகளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க காங்கிரஸ்காரர்களை, என்ன தண்டனை கொடுப்பீங்க பிஜேபிக்காரர்களை நான் கேட்குறேன். என்னமோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு பேரறிவாளன் 31 அப்புறம் இன்றைக்கி வெளியில் வந்தது உங்களுக்கு வந்து புட்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து என்ன இடத்துல பிரியங்கா காந்தியும் நாங்கள் வந்து அதெல்லாம் மறந்துட்டோம், அதை கடந்து வந்துட்டோம், அவங்க வெளியாகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நேற்று வந்து இந்த புதுச்சேரி முதல்வர் திரு நாராயணசாமி அவர் சொல்லும்போது காங்கிரஸ் அவங்க வந்து மன்னிக்கலாம், நாங்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்றாரு. தருமபுரியில் ஒரு மாவட்ட செயலாளர் தன்னோட பதவியே வேணாம், மாவட்ட செயலாளர் பொறுப்பே வேணாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறதா கடிதம் கொடுத்துருக்காரு. நேற்று மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. நாம் என்ன கேட்குறோம், காங்கிரஸ்காரனையும் பிஜேபிக்காரனையும் நான் பார்த்து கேட்குறேன். அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கார். காங்கிரஸ்காரர்களுக்கு ரோசமான சூடு சொரணை இருந்தால் மாநிலம் முழுவதும் திமுக இந்த விடுதலையை கொண்டாடுது. உங்களுக்கு உண்மையாகவே சூடு சொரணை இருந்துச்சுன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளில போ, அதுதான் நீங்கள் ராஜீவ்காந்தி மேலே உண்மையாக நீங்கள் பற்று வச்சுருக்கிறீங்கன்னு நாங்கள் வந்து உறுதியாக நம்புவோம். சும்மா என்ன வாயை கட்டிட்டு என்னையா போராட்டம். எப்போ வந்து பேரறிவாளன் அவர்கள் திமுக தலைவரை சந்தித்தாரோ, திமுக தலைவர் ஓடி ஆற தழுவினாரோ, எப்போ வந்து தமிழ்நாடு முழுதும் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இனிப்பு கொடுத்து இந்த விடுதலையை கொண்டாடினார்களோ அப்போவே வெளில போயிருக்க வேண்டியதானே, அதான்டா ரோசமான உள்ளவனுக்கு. அதே மாதிரி சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் சொல்கிறேன், உட்காந்துக்கிட்டு பேசுகிறது இல்லை மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களை. எப்போ பேரறிவாளன் அவர்கள் ஓபிஎஸையும் இபிஎஸையும் சந்தித்து அவர் நன்றி செலுத்தினாரோ,
எப்போ வந்து அதிமுக காரர்கள் நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா சட்டசபையில் பேசினதை இந்த ஈழத்தமிழ் ஏழு தமிழர் விடுதலை குறித்து ஜெயலலிதா அம்மா சட்டசபையில் பேசியதை எடுத்து இதற்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி அவர்கள் போட்டு எப்போ கொண்டாட ஆரம்பித்தார்களோ அப்போவே ரோசமான சூடு சோரணம் இருந்தால் பிஜேபி அதிமுக உறவை முறித்து கொண்டு கூட்டணியிலேருந்து வெளியில் போயிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பேசியிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கான யோக்கியதை கிடையாது. கூட்டணியை விட்டு வெளியில் போனால் கூட்டி அல்லுனா கூட பத்து பேர் இருக்க மாட்டான். நீங்கள் உட்காந்துக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்துகிறேன், என்ன கட்சியிலேருந்து என்னையா வெளில போகிறது? கூண்டோட அத்தனை பேரும் போ. உனக்கு உடம்புல தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான். ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே எதிர்பார்த்த ஒரு வெற்றியை அந்த வெற்றி. ஒருத்தன் சொன்னான் ஏழு தமிழர் விடுதலை என்பது இனத்தின் விடுதலை, தமிழ் இனத்தை வீழ்த்தி விட வேண்டும். நிரபராதிகள் ஏழு பேரை உள்ள வச்சு ராஜீவ்காந்தியை தமிழர்கள் தான் கொன்றார்கள் அப்படின்னு நிறுவனம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஏழு தமிழர்களை உள்ள வச்சு 31 காலம் சித்திரவதை செஞ்சுருக்காங்க உயிரோட, புரியுதுங்களா? அதில் 15 மரண தண்டனை எனக்குன்னு சொல்லி நான் வதைக்கிறதுக்கு பாருங்க, அந்த வதை ஏழு தமிழர்களுக்கும் மரண தண்டனை விதிச்சு அதுக்கப்புறம் 3 தமிழர்களுக்கு மரண தண்டனை விதிச்சு நான் சாக போகிறதுக்கு எனக்கு தேதி குறித்து வந்து அந்த மனநிலையை யோசிங்க. இன்னும் 10 நான் செத்து போவேங்கிற மனநிலையில் இருந்து மீண்டு வந்த பிள்ளைகளை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை என்ன மனநிலை? மனநிலை அந்த மனநிலை மிருகத்தனமான மனநிலை அந்த மனநிலை. அதனால் இது வந்து ரொம்ப தப்பு. உங்களுக்கு ரோச மனம் இருந்தால் கூட்டணி கட்சியை விட்டு வெளியில் போய் நின்று போராட்டம் அருவி, இல்லைன்னா மூடிட்டு எல்லாம் போ. இப்போ மீதி இருக்கக்கூடிய 6 பேரை வந்து விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு என்ன முனைப்பு காட்டணும், எப்படி செயல்படணும்? இல்லை, இப்போ நான் வந்து அந்த பேரறிவாளன் அவர்களுக்கான அறிவிப்பு இருக்கு இல்லையா, பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்வதற்கான அந்த தரவுகள் இருக்குல்ல, அந்த தரவுகளை வந்து நான் இன்னும் கூர்ந்து படிக்கலை. நம்ம வந்து அதை வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், இதில் வந்து பாண்டித்தியம் பெற்றிருக்கக்கூடிய அறிஞர்கள் அதை வந்து கூர்மையாக படித்தாதான் அது எந்தெந்த அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டிருக்கு, இது அது வந்து இந்த 6 தமிழர்களுக்கும் நமக்கு பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்து, எப்போ வந்து இந்த 7 தமிழர்களில் 1 தமிழரை வந்து விடுதலை செய்து விட்டாரோ மீதி 6 தமிழர்களையும் மிக எளிமாக நாம் விடுதலை செய்துவிட முடியும். அதில் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அண்ணன் பெருமதிப்புக்குரிய அண்ணன் ராபர்ட் பயாஸ் அவர்கள், அண்ணன் முருகன் அவர்கள், அண்ணன் சாந்தன் அவர்கள், இவங்க 3 பேரும் வெளிநாட்டுக்காரர்கள், இலங்கையை சேர்ந்த இலங்கை குடிமக்கள் அவங்க 3 பேரும். மீதி வந்து அண்ணன் ரவிச்சந்திரன், அண்ணன் ஜெயக்குமார், அக்கா நளினி, இவங்க 3 பேரும் இந்திய குடிமக்கள். அதனால் இதில் 2 சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2 விதமாக செயல்படுமோங்கிற சந்தேகம் எனக்கு தனிப்பட்டில் இருக்குது, எனக்கு உறுதியாக தெரியாது. எனக்கு ஓ அப்படியாக இருந்தாலும் கூட முதல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நம்முடைய அக்கா நளினி அவர்கள், அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை நீங்கள் வந்து விடுதலை செய்யுங்க. அதன் பிறகு சட்ட வல்லுநர்கள் ஆய்வு செய்து மீதி இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த மீதி இருக்கிற 3 பேரையும் நீங்கள் வந்து விடுதலை செய்யுங்க. அப்படி விடுதலை செஞ்சால் அவர்களை இங்கே வைத்திருப்பதா அல்லது அவர்களை வந்து அவங்க நாட்டில் கொண்டு போய் விடுறதானலாம் சில சிக்கல்கள் இருக்கலாம். அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களை என்ன செய்யணுங்கிறத நீங்கள் வந்து முடிவு செய்யுங்க. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் தமிழக அரசு மிக கவனமாக மிக நுட்பமாக சட்ட போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தி மாநில உரிமையை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து விரும்புகிறோம். இப்போ காங்கிரஸ்காரர்களை நான் என்ன கேட்குறேன், பிஜேபிக்காரனை பார்த்து நான் கேட்குறேன், காந்தியை சுட்டு கொன்ன கோட்சே நாதராம் கோட்சேவினுடைய சகோதரன் கோபால் கோட்சேயை விடுதலை செஞ்சபோது உங்களுக்குலாம் இனிச்சிச்சா? காந்தி வந்து இந்த தேசத்தின் தந்தை, இந்த தேசத்தின் தந்தையை கொன்ன ஒரு அயோக்கியனுடைய சகோதரனை இவன் தான் கொன்னா அப்படின்னு உறுதியை தெரிஞ்சவனை சட்டம் 161 பயன்படுத்தி அந்த மாநில அரசு மகாராஷ்டிரா மாநிலம் விடுதலை செய்த போது உங்களுக்கு இனிச்சிச்சு. இன்றைக்கு வந்து குற்றமே செய்யாத, குற்றத்தை நிரூபிக்க முடியாத நிரபராதி அப்படின்னு இந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் அறிவித்த ஒருத்தரை விடுதலை செய்ததில் உங்களுக்கெல்லாம் கசக்குதா? நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வெறும் அரசியலுக்கு செயல்படுவதை அண்ணாமலை அவர்களும் அழகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஐயா மதிப்புக்குரிய அழகிரி அவர்களும் நிறுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து வெறும் அரசியல் இல்லை, உணர்வு சம்பந்தப்பட்டது. ஒரு தேசிய இனத்தினுடைய மிக மிக கடுமையான போராட்டம் சம்பந்தப்பட்டது. 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் இந்த பூமி பந்தில் இருக்கிற தமிழர்கள் யாருக்கும் 2 அபிப்பிராயமே கிடையாது.
அவர்கள் அப்பாவிகள் என்பதில் யாருக்கும் இங்கே சந்தேகமே கிடையாது. சும்மா காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பிஜேபி கட்சிக்காரங்களும் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக அதில் ரொம்ப தப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தடுத்து வந்த இரண்டு தீர்ப்புகள், நீங்கள் மாநில உரிமை அப்படின்னு சொல்லும் போது மாநில உரிமையை நிலைநாட்டும் விதமாக இரண்டு தீர்ப்புகள், ஒன்று பேரறிவாளன் வழக்கில் ஆளுநரை வந்து உச்சநீதிமன்றம் எச்சரிச்சிருக்கிறது, ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பரிந்துரைக்கலாம், ஆனால் வந்து மத்திய அரசு எப்படி வந்து வரி வசூல் செய்ய சட்டங்களை இயற்றலாமோ அதே மாதிரி மாநில அரசும் இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இரண்டு தீர்ப்புகளுக்கு அடுத்து நீட் தேர்விலையும் இவங்க மத்திய அரசு தன்னுடைய தான் எடுத்த முடிவு தவறானது அப்படிங்கிற உணர்த்தும் விதமாக இருக்கும், அடுத்த குறி நீட்டுக்கு தான் அப்படின்னு திமுகவினர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுகிற போதே இது போன்ற நெருக்கடிகளை பிற்காலத்தில் ஒன்றிய அரசுகள் ஏற்படுத்தும், மையத்தில் வந்து உட்காந்துருக்கிறவன் உருவாக்குவான் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அன்னைக்கு மாநில பட்டியல், மத்திய பட்டியல், அப்புறம் வந்து பொதுப்பட்டியல்னு மூணு பட்டியல் வந்து உருவாக்குனார். அதில் வந்து அந்த ஒன்றிய பட்டியல் இருக்குல்ல, ஒன்றிய அரசினுடைய பட்டியல், அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சுருந்தார். சர்வதேச தொடர்புகள், போக்குவரத்து, அதுக்கப்புறம் ரயில் போக்குவரத்து, அதுக்கப்புறம் வந்து வெளி விவகாரத்துறை, இது போன்ற வந்து மொத்தம் அஞ்சோ ஆறோ தான் வச்சுருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி கல்வி உரிமையிலிருந்து மாநிலங்களுக்கு இருந்த அத்தனை உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சுவாகா பண்ணிட்டு போயிட்டாங்க. மாநிலங்களை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் பொறுப்பற்றத்தனமாக அவர்களோடு கூட்டணியில் வச்சுக்கிட்டு மத்திய அரசின் தயவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுனால உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு இழந்து விட்டு நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்போ நீங்கள் சொன்ன பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலை என்பது இந்த ஆளுநர் என்கிற பதவியை பூஜ்யமாக்கியிருக்கிறது. ஆளுநரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு உச்ச நீதிமன்ற நீதி அரசர் நிரூபித்து போயிட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி வரியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து ஒன்றிய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். இது எது சொல்லுது? நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் சட்டத்தின்படி மாநில அரசு சட்டம் இயற்றலாம், சட்டம் சொல்லுது. ஆனால் இயற்றின சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை வந்து சட்டமாக்குவதற்கு ஒரு செக் வச்சுருக்காங்க, அதான் ஆளுநர் திரும்ப. புரியுதுங்களா? இங்கே ஆளுநருடைய பல் பிடுங்கப்பட வேண்டும், இல்லைன்னா இவங்க சட்டம் இயற்றி புரோஜனம் கிடையாது. இது வந்து வெறுமனே எல்லாரும் கும்பலாக உட்காந்து மசோதா போடுற ஒரு இடமா மாறிப்போயிடும். அந்த மசோதாவை வந்து ஒரு நாக்கு வலிக்கவே முடியாது அதை வச்சு. ஏன், நீங்கள் மசோதா போட்டு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 234 உறுப்பினர்களும் இணைந்து அந்த மசோதாவில் கையெழுத்து போட்டு இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம்னு சொல்லி நீங்கள் ஆளுநர்கிட்ட அனுப்பினீங்கன்னா, அந்த ஆளுநர் கால வரையறை இல்லாமல் காலுக்கு கீழே போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கார். அப்போ அதுக்கு ஒரு டைம் லிமிட்டேஷன் வைக்கணும். இந்த கால வரையறைங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சட்டம் இயற்றலாம், உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதனால் நமக்கு பயனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. சட்டம் மாநில அரசும் இயற்றலாம் அப்படின்னு சொன்னதில் மாநிலத்துக்கு ஏதேனும் பயன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டம் இயற்றலாங்கிறது ஆல்ரெடி இருக்கத்தாங்க செய்யுது. நம்ம ஒவ்வொரு சட்டமாக இயற்றி தான் நம்ம வந்து அனுப்பிட்டுருக்குறோம். ஆனால் அவர்கள் ஒன்றிய அரசு வைத்திருக்கிற, அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நியமித்து வைத்திருக்கக்கூடிய RSS-காரர்கள் மாநில உரிமைக்கு எதிரானவர்கள். இந்த நாட்டுக்கு மாநிலங்களே தேவையில்லை, ஜன் பத்துகள் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சங்க பரிவர் இயக்கங்கள்லேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கவர்னராக இருக்காங்க. அவங்களுக்கு பல்ல பிடுங்கணும், அந்த மாநில மக்களினுடைய உணர்வை மதிக்க தெரிந்த, அந்த மாநில மக்களினுடைய நலனை பேண தெரிந்த மனிதர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தின்படி அவர்களை அதிகாரமற்றவர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் இணைந்து நின்று போராடி அந்த உரிமையை மீட்கணும். ஒரு கால வரையறை இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு தடவை திருப்பி அனுப்பலாம் ஆளுநர், ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்புவதற்கான உரிமை அவருக்கு கொடுக்கக்கூடாது. குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வச்சிடணும், குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கட்டும். ஆக இதே தான் நாளைக்கு வந்து நீட் தேர்வுலையும் இதே தான் சொல்லுவாங்க, மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ளலாம். மாநில அரசு எத்தனை தடவை சட்டம் இயற்றுறது?
சட்டம் ஏற்றி ஏற்றி தானே நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். அதனால் இதையெல்லாம் ஒரு வரையறுக்குள் கொண்டுகிட்டு வந்தால் மட்டும்தான் இதற்கெல்லாம் வந்து ஒரு பொருள் இருக்கும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் இது சும்மா வந்து மேலோட்டத்துக்கு மேல் பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இப்போ வந்து பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பரில் படிக்கிறாங்க, வந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம் என்பது போலவே மாநில அரசும் சட்டம் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னா மேலோட்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது ஹே மாநில அரசுக்கு சட்டம் இயற்றுறதுக்கு வந்து நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிருவோம். அதனால் சட்ட வல்லுநர்கள் ஒன்று கூடி இந்த மாநிலத்தை அதனுடைய வளத்தை அதனுடைய உரிமையை பாதுகாக்காத இந்த ஆளுநர் என்கிற பதவியை பல்லை பிடுங்க வேண்டும், அந்த ஆளுநர் என்கிற பதவி நமக்கு வேண்டாம் என்பதை முன்வைத்து தொடர்ச்சியாக இந்தியாவில் போராட்டங்களை முன்னெடுக்கணும். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.